குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் என்பது இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இருவர் இந்த களத்தில் போட்டியில் இருக்கிறார்கள். ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி தரப்பில் ஜெகஜித் சங்கர், முன்னாள் மேற்குவங்கத்தினுடைய ஆளுநரான ஜெகஜித் சங்கர் இந்த போட்டியில் இருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சார்பாக காங்கிரசுடைய மூத்த தலைவராக இருந்த மார்க்ரெட் ஆல்வா களத்தில் இருக்கிறார்கள். இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது நாடாளுமன்ற வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்கு மையங்களில் வாக்குகளை செலுத்துவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் எம்பிக்கள் 788 பேர் மொத்தம் வாக்களிக்க வேண்டும். அவர்கள் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள், வாக்களிக்க வேண்டும். அதற்காக அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று காலை 10 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கியது. முதல் ஆளாக பிரதமர் நரேந்திர மோடி தனது வாக்கை பதிவு செய்தார். அதன் பிறகு ஒவ்வொரு எம்பிக்களாக தற்போது வரிசையில் நின்று தங்களுடைய வாக்குகளை செலுத்தி வரும் அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஜெகஜித் சங்கருக்கே அதிக வெற்றி வாய்ப்பு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட வாக்குகளை ஜெகஜித் சங்கர் பெறுவார் என்ற ஒரு கணிப்பானதும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த விவகாரத்தில் முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமையின்மையை ஒரு விஷயம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. குறிப்பாக மேற்குவங்கத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரசுடைய 23 எம்பிக்கள், அந்த எம்பிக்கள் இந்த வாக்குப்பதிவில் அவர்கள் கலந்து கொள்ள மாட்டிருக்கிறார்கள். அவர்கள் புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள், யாருக்கும் ஆதரவளிப்பதில்லை என்று. அதன் அடிப்படையில் எதிர்கட்சிகளுடைய வாக்குகளில் ஒரு குறிப்பிட்ட அந்த 23 வாக்குகள் என்பது தற்போது பதிவாகாமல் இருக்கும் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குடியரசு துணைத் தலைவருடைய தேர்தலை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால், வாக்களிப்பதற்கான அந்த கொறடாவுடைய உத்தரவு என்பது இதில் பிறப்பிக்க முடியாது என்று ஏற்கனவே தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த தேர்தல் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சிகள் சார்பாக இருக்கக்கூடிய மார்க்ரெட் ஆல்வா, குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு நிற்கக்கூடிய அந்த மார்க்ரெட் ஆல்வாவுக்கு 200க்கும் மேற்பட்ட வாக்குகள் கிடைக்கும் என்ற ஒரு கணிப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. இன்று மாலை 5 மணியுடன் வாக்குப்பதிவு நிறைவு பெற்ற பிறகாக இன்று இரவே இந்த வாக்கு எண்ணிக்கை முடித்து முடிவுகள் அறிவிக்கப்படும் என்பதையும் தேர்தல் ஆணைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.